discuss the current affairs analysis of 8th June 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, inter-parliamentary alliance on China. So, China பொறுத்தவரைக்கும் COVID-19 situation அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடியது. So, they are not transparent what happening. முன்னாடியே சொல்லலை அப்படின்றது. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய டெத் இருந்திருக்கு, அது அதை பற்றி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. தென் செகண்ட் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஹாங்காங் மேலே அவங்க போடக்கூடிய ஆக்ஷன்ஸ், அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அவங்களோட அட்டானமிக்கு எதிராக செயல்படுறது. அங்கே யாராவது ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, தே வில் பி டேக்கன் ஓவர் டு சைனா அண்ட் தே வில் பி டார்ச்சர்ட். ஸோ அது அந்த சட்டம் வந்து மிக கடுமையான சட்டம். ஸோ அது இப்போ சைனாவோட லெஜிஸ்லேச்சர்ஸில் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக ஹாங்காங்க்கு தான் அந்த அதிகாரம் இருக்கும், அட்டானமி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதை காரணத்தில் காமிச்சு வேர்ல்டில் இருக்கக்கூடிய 8 மெயின் டெமோக்ரஸி கண்ட்ரிஸ், யூகே, யூஎஸ், ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்வீடன், நார்வேயில் இருக்கக்கூடிய, அப்புறம் யூரோப்பியன் பார்லமெண்டேரியன்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. தட் இஸ் இன்டர் பார்லமெண்ட்ரி அலையன்ஸ் ஆன் சைனா. ஸோ சைனாவோட கம்யூனிஸ்ட் அந்த கொடூரமான டிக்டேட்டர்ஷிப்பான தன்மைகளுக்கு எதிராக கவுண்டர் பண்ணுறதுக்காக, சைனாவோட ஆன்டி சைனா கான்ஷியஸ்னஸுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, கம்யூனிஸ்ட் சைனா கான்செப்ட். ஸோ தே வில் மேக் சம் ரெகுலேஷன், தே வில் கோ இன்வெஸ்டிகேஷன், தே வில் விசிட் சைனா, தே ஹாவ் த ரைட்ஸ். சரியா? ஸோ இது சைனாவுக்கு எதிராக சில விளைவுகளை உருவாக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ தென் தட்ஸ் ஆல். இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் இல்லை, ஜஸ்ட் நோ இட். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும், தே கேம் யூரோப்பியன் பார்லமெண்டேரியன்ஸ் விசிட் பண்ணாங்க இல்லையா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சம் அடக்குமுறைகள் இருக்குது அப்படின்றப்போ, அதே மாதிரி தான் இதுவும். இட் இஸ் நாட் அ லீகல் எஃபெக்டெல்லாம் கிடையாது, இட்ஸ் நாட் அன் எக்ஸிக்யூட்டிவ் பாடியும் கிடையாது. சரியா? ஜஸ்ட் அ ரெக்கமெண்டேஷன். யுனைடட் நேஷன் போன்ற லைக் ஆர்கனைசேஷன்ஸு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க, தட்ஸ் ஆல். தென் செகண்ட் வந்து கெட்டிங் க்ளோஸர் டு டபுளிங் த இன்கம். ஸோ இப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய முயற்சிகள், 2022-23 நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸ்மெண்ட் அடிப்படையில் ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுளிங் பண்ணப்படணும். ஆல்சோ ப்ரப்போசஸ் ஃபுட் அண்ட் ஃபெர்டிலைசர் சப்சிடிஸ் டைரக்ட் டு தி ஃபார்மர்ஸ். ஸோ இது எந்த அளவுக்கு இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது அப்படின்றது தான் எலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை எடுத்துக்கிட்டால், மற்ற எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கும், எல்லாமே டவுனில் போயிட்டு இருக்கும்போது அக்ரிகல்ச்சர் மட்டும் பாசிட்டிவில் போயிட்டு, மற்ற எல்லாமே நெகட்டிவில் போகும்போது அக்ரிகல்ச்சர் இஸ் மோர் தென் 2.5% ஆஃப் ஜிடிபி அப்படி கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றப்போ, அக்ரிகல்ச்சர் இட் இஸ் இன் அ வெல்கம் பாசிட்டிவ் நோட் அப்படின்னு சொல்லப்படுது. அக்ரிகல்ச்சர் இன்றைக்கி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த COVID-19 சுச்சுவேஷனில் நம்ம மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் ரிலையண்டாக மாறி இருக்கும். ஒரு காலத்தில் எல்லா ப்ராடக்ட்லேயுமே வி ஆர் நாட் செல்ஃப் ரிலையண்ட், வி ஆர் டிபெண்டிங் ஆன் அதர் கண்ட்ரிஸ், ஈவன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கூட. ஆனால் இன்றைக்கி நம்ம செல்ஃப் ரிலையண்டாக மாறிருக்கும் பிகாஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன், மில்க் லைக் ஒயிட் ரெவல்யூஷன் எக்ஸெட்ரா. ஸோ அதே மாதிரி மற்ற நிறுவனங்களும் மற்ற ப்ராடக்ட்ஸ்லேயும் நம்ம வரணும் அப்படின்றதுக்காக செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமி நம்ம இப்போ உணர்ந்துருக்கோம். ஸோ இட் வில் ஹோப் ஸோ 2030-50 எல்லாம் போகும்போது வில் பிகம் எ மோஸ்ட் செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியாக நம்ம இருப்போம் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து இன்றைக்கி சர்ப்ளஸாக ப்ரொடியூஸ் ஆகுறதுனால உணவு பிரச்சனை நமக்கு வரல, ஸ்டார்வேஷனோ ஸ்கேர்சிட்டியோ வரல. ஸோ ஃபுட் சர்ப்ளஸ் எஃப்சிஐ கிட்ட, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் இருந்ததுனால இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த பீப்புள். ஸோ ஃப்ரீயாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ ஹங்கர் டெத் வந்து ரொம்ப கம்மி நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கம்பேரிங் டு இந்தியா தேர் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை. அவங்களோட லேண்ட் ஹோல்டிங் பெர் பர்சன் எடுத்துக்கிட்டனா 0.7 hectare, நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால் 1.8 hectare இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து நம்மளை விட 3 times அதிகம்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு எடுத்திங்கன்னா, அவங்களோட ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அது சொல்லப்படுது. 40 years அது யார் இந்த 4.5% க்ரோத் அக்ரிகல்ச்சர். மைக்ரேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கிட்டேன், இஸ் லார்ஜ்லி அபவுட் டிமாண்ட் புல் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி செக்டர். ஸோ அங்கே அதிகமான ஜாப் இருக்கிறனால அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து தே ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் மைக்ரேட்டர். இப்போ சென்னையில் அர்பன் பேஸ்ட் எக்கானமி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாகுது, நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்றப்போ தெர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் ஆஃப் ஜாப், லைக் பர்சன் எம்ப்ளாயீஸோட தேவை அதிகமாக இருக்கும்போது மைக்ரேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைனாவை எடுத்துக்கினா இந்த மாதிரி மைக்ரேஷன்ஸ் தான் இருக்குது, டிமாண்ட் புல். ஸோ அதிகமான டிமாண்ட் இருக்குது ஜாபு, ஸோ புல், ஸோ இட் இஸ் அட்ராக்டட் பை மைக்ரேஷன், மைக்ரேட்டட் பீப்புள். ஆனால் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ புஷ் பேஸ்ட் ஃபேக்டர் தான் மைக்ரேஷனில் இருக்குது.
அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் ஆகிறதுனால ப்ராப்பரான செக்யூரிட்டி இல்லாதனால தே ஆர் ஃபோர்ஸ் டு மைக்ரேட். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் புல் மைக்ரேஷன் இஸ் ஹேப்பனிங், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுஷ் ஃபேக்டர். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் இனிமேல் வேலைக்காகுது அப்படின்றதுனால தே ஆர் கோவிங் டுவர்ட்ஸ் அதர் ஜாப்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குகள்லாம் போகிறாங்க இல்லையா. ஸோ அது இங்கே சொல்லப்படுது. இப்போ ரீசெண்டாக பண்ண ரிஃபார்ம்ஸ் வந்து இட்ஸ் அ பெட்டர், முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், ஏபிஎம்சி மார்க்கெட் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இந்த ஆர்டினன்ஸ் ரோடில் கொண்டாந்தாங்கல்ல, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது, லைக் சப்ளை செயின் அதிகப்படுத்துறது, ஃபார்மர்ஸு கரெக்டாக அவங்க விருப்பப்பட்ட ப்ரைஸுக்கு அவங்க விற்க முடியும், எம்எஸ்பி ப்ரைஸுக்கு தான் விற்கணும்னு கிடையாது. ஸோ திஸ் வில் ஹெல்ப் த ஃபார்மர்ஸ். அதே மாதிரி ஈஸியில் ஒரு சின்ன ப்ராப்ளமும் இருக்குது, தட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ரைஸ் ரைஸ் அப்படின்றது ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் ஆனியனோட ரேட் வந்து 15 ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 100%, அதை விட டபுள் மடங்கு அதிகமாகும்போது 15 to 15, 30 ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாக் ஃபைலிங்ஸ், ஸ்டாக் லிமிட்ஸ் வந்து இம்போஸ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட லிமிட்ஸ் வச்சுருக்கனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் வர்றது வந்து உறுதிப்படுத்த முடியாது பெரிய பெரிய கம்பெனி. ஸோ கண்டிப்பாக ஆனியனோட ப்ரைஸ் வில் கோ 100% உயர தான் செய்யும். ஸோ அப்போது லைக் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டோரேஜ், கோல்டு ஸ்டோரேஜ், ஆக்சுவலாக ஈசிஏ பொறுத்த வரைக்கும் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்லேயே இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வெல்கம் ஆகும். ஸோ அப்போது லைக் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களோட அதிகமான ப்ரொடக்ஷன் நடக்கக்கூடிய டைமில் கோல்டு ஸ்டோரேஜ் செயின் ப்ராசஸ் மூலமாக அவங்க வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும், ப்ராசஸிங் பண்ண முடியும், அதை அதிகமான விலை கிடைக்கும்போது அது விற்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ப்ரைஸ் ரைஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும், சாரி இப்போ அதை ரிமூவ் பண்ணியிருக்கனால ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், நிறைய கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் ஆகும், கம்பெனிஸ் நிறைய உருவாகும். ஸோ இது வந்து லைக் ஃபார்மர்ஸோட எக்கானமியை பூஸ்ட் பண்ணும். இப்போ இந்த கிளாஸ் வச்சுருக்கிறதுனால திருப்பியும் என்ன ஆகுது அப்படின்னா, 100% ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாக் லிமிட் நடைமுறைக்கு வரும்போது இட் வில் கிரியேட் அன் ப்ராப்ளம், இன்ஸ்பெக்டர் ராஜ் சிஸ்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லைக் கம்மியான ஸ்டாக் வச்சுருக்கோங்களும் தி கேன் பி அரெஸ்டட். இஷ்யூ ரிலேட்டட் டு டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம், அசோக் தல்வாய் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க டபுளிங் த ஃபார்மர்ஸ் இன்கம்மை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் டபுள், நாட் த ஃபார்மர்ஸ் இன்கம் அது சொல்லப்படுது. லைக் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் வெரி ஹை, லைக் டபுள் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால, லைக் ப்ராப்பரான ரெயின்ஃபால் இருக்கிறதுனால, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பிஎம் கிசான் சம்பா கிசான் ஸ்கீம் மூலமாக 6000 ஃபார்மர்ஸுக்கு வந்து டைரெக்டாக பெனிஃபிட் கொடுக்குறதுனால, ஆனால் அவங்களுக்கான அந்த ரேட் வந்து டபுள் ஆகுது, அவங்களுக்கு இன்கம் வந்து டபுள் ஆகுது அப்படின்றது க்வெஸ்சன் தான். ஸோ இதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்றது ஃபஸ்ட். ஸோ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அதை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் என்வயர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், இட் வாஸ் ரிலீஸ்ட் பை ஆனுவலி, சாரி பை இனியல் ரிலீஸ் பை தி ஏல் யூனிவர்சிட்டி, சரியா 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி வரும். இந்தியா வந்து 160th ரேங்கில் இருக்குது 2020க்கான என்வயர்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். இட் வாஸ் டேக்கன் அண்டர் தி இண்டிகேட்டர்ஸ் எடுத்து அட்ஜஸ்டட் எமிஷன் க்ரோத் ரேட்ஸ், அப்புறம் கம்போஸ்ட் ஆஃப் க்ரோத் ரேட்ஸ் ஆஃப் 4 கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குது, அதோட ரிலீஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அது மாதிரி கார்பன் டை ஆக்சைட் எமிஷன்ஸ் ஃப்ரம் த லேண்ட் கவர், லைக் கம்பேரிங் டு த லேண்ட் கவர், பெர் கேப்டா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எவ்வளோ, இன்டென்சிட்டி ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் க்ரோத் எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே மெஷர் பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஒன்லி 11 கண்ட்ரீஸ் லேகிங் பிஹைண்டர்ஸ். 180 கண்ட்ரீஸில் எடுக்கிறாங்க, நம்ம 168th கண்ட்ரீஸில் இருக்கோம். நமக்கு அப்புறம் இருக்கக்கூடிய புருண்டி, ஹைத்தி, சாட், சல்மான் ஐலண்ட், மடகாஸ்கர், இதெல்லாமே சின்ன சின்ன கண்ட்ரீஸ் தான். ஸோ ஈவன் பாகிஸ்தான் நமக்கு முன்னாடி இருக்குது, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸை லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்திங்கன்னா, இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ரிலேட்டட் பேராமீட்டர்ஸில் வி ஆர் ஸ்லிப்பிங். அதில் மெயினாக என்வாயர்மெண்டல் ஹெல்த் இன்க்ளூடிங் ஏர் குவாலிட்டி, சானிடேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஹெவி மெட்டல்ஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வெரி புவராக இருக்கும். ஈவன் பாகிஸ்தான் இஸ் பர்ஃபார்மிங் வெல். கார்பன் லைக் பிளாக் கார்பன் லெவல் நம்ம இந்தியாவில் அதிகமாக இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ஏரோசோல்ஸ் ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் இன் வெஸ்டர்ன் டிரான்ஸ்யூமர், ஏரோசோல்ஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்டட் சால்ட் கெமிக்கல் பார்ட்டிகிள்ஸ், தட் இஸ் ஆந்த்ரோபோஜெனிக் இருக்குது,
நேச்சுரல் இருக்குது. நேச்சுரல் எடுத்தால் வல்கனோஸ்லேருந்து வரக்கூடிய தூள்கள், பிளாக் கார்பன்ஸ், கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய சால்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் சீ வந்து வேவ்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது மேலே லைக் சஸ்பெண்டட் ஆகக்கூடிய சால்ட் பார்ட்டிகிள்ஸ், இதெல்லாமே ஏரோசோல்ஸ். இதோட பர்பஸ் இது வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகிள்ஸாக நிற்கும், இதில் தான் போயிட்டு அந்த ஐஸ் லைக் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது இந்த ட்ராப்லெட்ஸ் ஐஸ் ட்ராப் அந்த வாட்டர் வந்து வேப்பரைஸ்ட் ஆகி மேலே போகும்போது கண்டென்சேஷன் ப்ராசஸ் இதை சுற்றி தான் நடக்கும். அதுக்கு வந்து இந்த ஏரோசோல்ஸ் ஹெல்ப் பண்ணும். சரியா? ஸோ இந்த ஏரோசோல்ஸ் அதிகமாக சஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் பேக். ஏரோசோல்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் ரிஃப்ளெக்ட் பேக். ஆனால் பிளாக் கார்பன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஹீட்டை. ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால எப்போவுமே அட்மாஸ்ஃபியரிக் லெவல், இது வந்து லோ லெவல் அட்மாஸ்ஃபியரில் தான் இது நடக்கும், ரொம்ப ஹை கிடையாது. 10 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில், அது கீழே உள்ள கிலோமீட்டர்ஸில் தான் இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்மாஸ்ஃபியருக்கு வந்து 0.04 0.13 degree Celsius பெர் டிகிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அது மாதிரி ரொம்ப ஹை ஏரியாஸ்லேயும் அதே மாதிரி எஃபெக்ட் இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லை, ஏரோசோல் ஆப்டிக்கல் டெப்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ லைட் அப்சார்ப் அப்புறம் ஸோ அப்சார்ப்டு பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ இருக்குது, அது ரிஃப்ளெக்ட் பேக் எவ்வளோ பண்ணுது, வாட் எவர் இட் இஸ் அந்த பார்ட்டிகிள்ஸ் எவ்வளோ இருக்குது, அதோட அது எந்த அளவுக்கு விசிபிலிட்டி ஆஃப் ஏரை வந்து காமிக்கும். ரொம்ப டஸ்ட் இருந்துச்சு, ரொம்ப ஏரோசோல்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா விசிபிலிட்டி வில் பி ரெடியூஸ்ட். அந்த திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் ஏரோசோல் ஆப்டிக்கல் டெப்த் அப்படின்னு பேரும். ஸோ இது மட்டும் இல்லை, ஹிமாலயன் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏரோசோல்ஸ் அதிகமாக சஸ்பென்ஷனில் இருக்கனால ஒன்று ஹீட் அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் ரொம்ப வார்மிங்கில் இருக்குது கம்பேரிங் டு. அதே மாதிரி பிளாக் கார்பன்ஸ் வந்து ஐஸ் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கக்கூடிய கிளேஷியர்ஸ் மேலே இருக்கிறனால அப்சர்விங் ஆஃப் ஹீட், அந்த ஹீட் அப்சர்வ் ஆகுறதுனால கிளேஷியர்ஸுக்கு வந்து அது த்ரெட்னிங்காக மாறுது, ஹீட் பம்பாக ஆக்ட் ஆகுது, ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இதன் மூலமாக அங்கே. ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ் ஹிமாலயன் ரேஞ்சஸ், லடாக் ரேஞ்சஸ், ஹிமாலயன் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் எல்லாமே இது பயங்கர த்ரெட்னிங்காக இருக்குது அப்படின்றது அந்த ஆர்டிகிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ கவர்மெண்ட் ஹாவ் டு டேக் மெஷர்ஸ். ஏரோசோல்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன், லிக்யூட் ஆர் சாலிட் பார்ட்டிகல் சஸ்பெண்டட் அட்மாஸ்ஃபியர் 1.5 கிலோமீட்டர்ஸ், லெஸ் தேன் 1.5 கிலோமீட்டர்ஸ். நான் உங்களுக்கு சொன்னேன் 5 கிலோன்னு சொன்னேன், இது லெஸ் தேன் 1.5 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வேவ்ஸ்லேருந்து, சி வேவ்ஸ்லேருந்து பிரேக் ஆகுறாங்களா, அதுலேருந்து வரக்கூடிய சால்ட் வந்து சஸ்பென்ஷன் ஆகும். அப்புறம் மினரல்ஸ், டஸ்ட் ப்ளோன் த சர்ஃபஸ் ஆஃப் பை விண்ட், அது மாதிரி கனிமங்கள் அது மேலே இருக்கும். அது மாதிரி வல்கனோஸ் எரப்ஷன்ஸ் மூலமாக இருக்கக்கூடிய, அது மாதிரி ஆந்த்ரோபோஜெனிக் எடுத்துன்னா கம்பெனிஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்டஸ், கார்பனேஷியஸ் ஏரோசோல்ஸ், நைட்ரேட்டாக இருக்கட்டும், சல்ஃபேட்டாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா. இதெல்லாமே எங்கேருந்து வருதுன்னா நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் அதிகமாக பேன் பண்ணுறதுனால, பெட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறது, கோல் யூஸ் பண்ணுறது, இதில் மூலமாக. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ட் மோர், தட் இஸ் ஓகே. ஆனால் தேவையான இடத்துக்கு ஹீட்டு வேணும். ரொம்ப பிளாக் கார்பன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும், நான் உங்களுக்கு நியூக்ளியே ஃபார் க்ளவுட் ட்ராப்லெட்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ இது ஹேப் டு பி ரெடியூஸ். ரேர் எர்த் பேஸ்ட் மேக்னட்டோ கலோரிக் மெட்டீரியல்ஸ் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ மேக்னட்டோ கலோரிக் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதோட பர்பஸ் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை அது வந்து ஹீட்டிங் அண்ட் கூலிங் ஆக்குறதுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து அது ரிமூவ் பண்ணும், அது மூலமாக ஹீட்டிங் அண்ட் கூலிங்க்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போது எக்ஸாம்பிள் எதுனா ஹீமோதெரப்பி பண்ணுறாங்க, ஹீமோதெரப்பி பண்ணும்போது ஒரு பர்சன் தொடர்ந்து ஹீமோதெரப்பினால் லைக் ரேடியேஷன்ஸ் வந்து 40-45 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அந்த கேன்சர் செல்ஸை கொலுசுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாடி டெம்பரேச்சரில் 40-40 டிகிரி சென்டிகிரேட் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அது கண்டினியூவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்ற லிவிங் செல்ஸும் சாகிறதுக்கான, டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் கலோரிக் எஃபெக்ட் மூலமாக பாடியை, அந்த மேக்னெட்டிக் கலோரிக் எஃபெக்ட் அந்த மெட்டீரியல்ஸை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ வித்தின் அ செகண்ட் இட் ரீப்ளேஸ் டு தி கூலிங் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு இப்போ இது கண்டுபிடிச்சிருக்காங்க, தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். சரியா? கேன்சர் தெரபிக்கு மட்டும் இதை பயன்படுத்தலாம் இப்போது. தென் பர்ஷியன் கெல்ஃபை பற்றி, பர்ஷியன் கெல்ஃபை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் ரிட்டர்ன் பை தி ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் அமீத் அன்சாரி. பர்ஷியன் கெல்ஃப் ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹவ் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அங்கே ஏன் பீஸ் வந்து நிலவணும் அப்படின்றத அவர் விளக்கியிருக்காரு.
இட் கேம் இன் தி ஆப்பரேட் பேஜில் இருக்கு, சாரி எடிட்டோரியல் பேஜில். இட் வாஸ் ரிட்டன் பை ஹமீத் அன்சாரி, த ஃபார்மர் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ பர்ஷியன் கல்ஃப் ரீஜன் எடுத்தீங்கன்னா, மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங் க்ரூட் ஆயில் வேர்ல்டுக்கே கொடுக்கக்கூடிய மெயின் கண்ட்ரீஸாக இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த கண்ட்ரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 8 கண்ட்ரீஸ் ஆர் சரௌண்டட் பை ஈரான், ஒமானாக இருக்கட்டும், யுஏஇயாக இருக்கட்டும், கத்தார், பஹ்ரைன், தென் குவைத். ஸோ ஈராக், இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே பர்ஷியன் கல்ஃப் ஏரியாவில் வருது. 8 கண்ட்ரீஸ் ஆர் தேர். இந்த 8 கண்ட்ரீஸ் வந்து மெயினாக லேண்ட் அரவுண்ட் த பர்ஷியன் கல்ஃப், 8 கண்ட்ரீஸ். அது மாதிரி யுனைடட் நேஷனில் இவங்க எல்லாமே மெம்பரில் இருக்காங்க. அதே மாதிரி கல்ஃப் கார்பரேஷன், கல்ஃப் ஜிசிசி மெம்பர்ஷிப்பில் இருக்குது யுஏஇ, பஹ்ரைன், ஈராக், ஈரானை தவிர மற்ற கண்ட்ரீஸ் எல்லாமே அதில் இருக்குது. தென் ஒபெக்கில் சவுதி அரேபியா, யுஏஇ, குவைத், ஈரான், ஈராக், இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஒபெக்கில் இருக்குது. ஸோ மேஜர் ஆயில் ப்ரொடியூசிங், இவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நேச்சுரல் கேஸஸ், ஆயில் ப்ரொடியூசிங் தான் காமனாலிட்டி இன்ட்ரெஸ்ட், இந்த இவங்களோட ப்ராஸ்பரிட்டி அண்ட் எக்கனாமி. ஸோ பொலிட்டிக்கல் என்டாங்கிள்மெண்ட் இஸ் தேர். ஸோ இதுக்கான பேக்ரவுண்டை விளக்குறாங்க. பிரிட்டிஷ் டைம் பீரியடில் இந்த ஏரியா வந்து பிரிட்டிஷ் லேக், இட் வாஸ் கண்ட்ரோல்டு பை பிரிட்டிஷ் லேக்னு கூடப்பட்டுச்சு, அண்ட் தென் பிரிட்டிஷால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வந்துச்சு. ஆனால் வென் பிரிட்டிஷோட ஆதிக்கம், கொலோனியல் ரூலெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ட்ரா ரீஜனல் ரைவல்ரி ஹேப்பன். 1974, 1979 யூபிபிள் நோய், ஈரான் ரெவல்யூஷன், ஈராக்கு, ஈரானுக்கு இருந்த வார். ஸோ இதில் எல்லாமே யூஎஸோட ஆதிக்கம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் டவுன் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் அவங்களோட நேவிகேஷன் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ யுனைடட் செக்யூரிட்டி கவுன்சிலில் மஸ்கட் கான்ஃபரன்ஸ் ஒரு ரீசன், அவங்க வந்து ஃப்ரீ நேவிகேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது. அதே மாதிரி யூஎன்எஸ்சியோட ரெசல்யூஷன் டுவோர்ட்ஸ் ஈரான், ஈராக்கோட வாரை பீஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. கரண்ட் சினாரியோ எடுத்துக்கிட்டால், வெஸ்டர்ன் ரீஜனில் எமன், சிரியா, லிபியா ஆர் கெட்டிங் அஃபெக்டட். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் அங்கே கான்ஃப்ளிக்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடம் ஸ்டேபிளாக இல்லை. தென் டிக்ளைனிங் ரோல் ஆஃப் யூஎஸ் பிகாஸ் ஆஃப் த ஈரான் நியூக்ளியர் ப்ரோக்ராம்லேருந்து அவங்க வெளியில் வந்தது. ஸோ இங்கே அன்சர்டனிட்டி உருவாக, ஸோ எவ்ரி கண்ட்ரிஸ் ஆர் அகேன்ஸ்ட் எக்ஸப்ட் சவுதி அரேபியா. ஸோ ஈரானுக்கு கொஞ்சம் இது லைக் யூஎஸுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ டிக்ளைனிங் ரோல் ஆஃப் யூஎஸ் அங்கே கம்மியாகுது. எமர்ஜிங் ஸ்பிளிட் வித் ஜிசிசி மெம்பர்ஸ்க்குள்ளே நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஓமன் கண்ட்ரி, தென் கத்தார் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். த டிவிஷன் இன் த ஜிசிசி அக்ரவேட்டட் டியூ டு த ரீசன்ஸ் எடுத்திங்கன்னா, குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ், பெட்ரோலியம், ஒபேக் கண்ட்ரிஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது, COVID-19 சுச்சுவேஷன், டிக்ளைன் இன் ஆயில் ப்ரைசஸ். ஸோ இந்த ஏரியாக்கள் வந்து ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். குளோபல் வந்து எனர்ஜி செக்யூரிட்டி, கோஆப்ரேட்டிவ் எனர்ஜி செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா இந்த ரீஜன் வந்து லைக் ஸ்டெபிளைஸாக இருக்கணும். இவங்களோட ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு பெரிய அளவு பாதிப்பு கிடையாது, ஆனால் வேர்ல்டு கண்ட்ரிஸ் வில் கெட் அஃபெக்டட் இஃப் திஸ் பிளேஸ் இஸ் நாட் இன் த ஸ்டெபிளைஸ்டு கண்டிஷன் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள். ஸோ அதர் ஆஸ்பெக்ட்ஸ்னா, பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இந்த இண்டிவிஜுவல் லிட்ரல் ஸ்டேட்ஸ் இருக்கணும், ஃப்ரீடம் டு டேக் ஹைட்ரோ கார்பன், நேச்சுரல் கேஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படணும், கமர்ஷியல் ஷிப்பிங், அது மாதிரி ஸ்ட்ரைட் ஹார்மர்ஸில் ஃப்ரீ நேவிகேஷன், ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இருக்கணும். இந்தியாவுக்கும் பெர்ஷியன் கல்ஃபில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட மெயின் ட்ரேடே இந்த ஏரியாக்கள் அதிகமாக நடக்குது. அந்த அதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் எ குட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப். பைலாட்ரல் ட்ரேட் இருந்தால் 121 பில்லியன். அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இந்தியன் டயஸ்பரா ஒர்க் பண்ணக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் கிட்டத்தட்ட 1 இயருக்கு வி ஆர் ஹேவிங் $49 பில்லியன் தே ஆர் சென்டிங் டு இந்தியா. இந்தியாவுக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ வெரி ஹை. க்ரூட் ஆயில் அதிகமாக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஜிசிசி கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து மட்டும் 34% ஆஃப் இந்தியாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் இருக்குது. தென் இந்தியாஸ் ஓவரால் ரோல் இந்த ரீஜன் எடுத்திங்கன்னா, ரீஜனல் டிஸ்பியூட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது, சரியா? தட்ஸ் ஆல். தென் 7th நியூஸ் எடுத்தினா, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் பை WCL. ஸோ கோல் இந்தியா லிமிடெட் வந்து தே ரிலீஸ்ட் வெஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட், WCLI அப்படின்ற ஒரு டிஜிட்டல் சர்வேலன்ஸ் போர்ட்டல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இட் வில் மானிட்டர் 15 மேஜர் மைன்ஸை வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க. 70% ஆஃப் கோல் ப்ரொடக்ஷன் இந்த என்டையர் கண்ட்ரி. ஸோ அது வந்து எவ்வளோ ஸ்டாக்கிங்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளவு எடுத்துகிட்டு போகப்படுது, ஸோ மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மாதிரி சம்வாட் அப்படின்றதும் ஸ்டாக் ஹோல்டு, இது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ ஓல்டு ஒன் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ஆப் ஃபார் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய இப்போ. ஸோ அவங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து இதில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஃபீட்பேக் சஜஷன்ஸ் கேன் பி 7 டேஸில் அது ரிப்ளை பண்ணும். கோல் இந்தியா பொறுத்தவரை இட்ஸ் மகாரத்னா கம்பெனி.
கோல் ப்ரொடியூசர், லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் இன் இந்தியா, 83% இவங்க மூலமாக தான் நடக்குது. தென் யா தட்ஸ் ஆல் எனஃப். தென் நமீஷ் நமீஷா 2020, இட்ஸ் அ நேஷனல், நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட், நேஷனல் கேலரி மாடர்ன் ஆர்ட், அவங்க வந்து ஆன்லைன் நமிஷா சம்மர் ஆர்ட் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்ட், ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங், ப்ரிண்ட், ப்ரிண்ட் மேக்கிங், இந்திரஜல், அப்புறம் லைக் ஒர்க் ஷாப் பண்ணுறது, ஸோ பப்பட் ஷோ அந்த மாதிரி. ஸோ அது எல்லாமே ஸ்வகம் அப்படின்ற ஒரு வெப் பிளாட்ஃபார்மில் டிஸ்பிளே பண்ண போகிறாங்க. தேட்ஸ் ஆல். ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் த டைம் ஃபார் தி எம்சிக்யூ. ஸோ நவ் யூ வில் சி தி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூ 8th June 2020. ஸோ இந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் யூ வில் அப்லோட் இட் டெய்லி. 10 questions யூ வில் ப்ரொவைட் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் அஸ் வெல் அஸ் வீடியோஸ்லேருந்து வரக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து வில் டேக் த கொஸ்டின். ஸோ எவ்ரி ஒன் கேன் ஆன்சர் ஃபார் திஸ் ஒர்க் கோ த்ரூயிங் மை லைக் யூடியூப் கிளாஸஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க, யூடியூப் வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க, யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ இந்த 10 questions பொறுத்த வரைக்கும் லைக் ஒவ்வொரு மந்துக்கும் யூ வில் ப்ரொவைட், சரியா? 30-31 days அக்கார்டிங் டு த மந்த்ஸ், சரியா? ஸோ இந்த மந்த்ஸை பிறகு யூ வில் கால்குலேட் த மார்க்ஸ். டெய்லி அட்டன் பண்ணுறவங்களோட மார்க்ஸை நாங்கள் கால்குலேட் பண்ணி அதில் ஃபஸ்ட் top 2 contenders யூ வில் ப்ரொவைட் அ ரிவார்ட். ஸோ ரிவார்டை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் ரிலேட்டடான புக்ஸ் யூ வில் ப்ரொவைட். ஹை காஸ்ட்லி புக்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம், டு என்கரேஜ், டு மோட்டிவேட் யூ பீப்புள் டு ஸ்டடி, டு அச்சீவ் தி டாப் பொசிஷனுக்கு போகிறோம். நீங்கள் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வி வில் மென்டர் யூ, வி வில் கைட் யூ, அண்ட் வி வில் மோட்டிவேட் யூ. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, மற்றவங்க ஃபார் வாட்சிங் மை கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் லைக் எங்கேருந்து நீங்கள் வாட்ச் பண்ணாலும் சரி, யூ கேன் ஆல்சோ பார்ட்டிசிபேட் இன் திஸ். அது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ ஒன் திங். ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் டு ஆன்சர் இன் த லைவ் சேட். அதர் தேன் லைவ் சேட் கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுறது எதுவுமே வந்து மார்க்ஸில் ஆட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் இன் காம்படிஷன். எவ்ரி ஒன் ஈக்குவாலிட்டி ஃபாலோ பண்ணுறதுக்காக லைக் யாருமே வந்து டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்ரி ஒன் ஹாவ் டு பி ப்ரொவைடட் வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், மை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதர்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ இது ஃபேர் அண்ட் லைக் ஃபேர் காம்படிஷன் ப்ராசஸ் மூலமாக கொண்டு வர்றதுக்காக வி ஆர் ப்ரொவைடிங் லைவ் சேட்டில் வரக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, லைவ் சேட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டராக கமெண்ட் பண்ணுறது, இப்போ 5th questionக்கு 10th question டிஸ்பிளே ஆகும்போது கமெண்ட் பண்ணுறதெல்லாம் அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும்போது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணப்படும். ஸோ டூ இட் வெரி ஃபாஸ்ட், சரியா? அதுக்கான டைம்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எனிவே யூ ஹாவ் டு ஃபாலோ இட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வீல் ப்ரொவைட் அ ரிவார்ட் இன் த லாஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த், சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட். நவ் வி கேன் கோ ஃபார் தி கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ராப்ட் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் யூஏஎஸ் ரூல்ஸ் 2020, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அன் ஆத்தரைஸ்ட் மேனுஃபேக்சரர் ஆர் இம்போர்ட்டர் ஆஃப் ட்ரோன்ஸ் கேன் செல் இட்ஸ் டிவைஸ் ஒன்லி டு அன் இண்டிவிஜுவல் ஆர் என்டிட்டி அப்ரூவ்ட் பை தி ஏவியேஷன், தட் இஸ் டிஜிசிஏ, ரெகுலேட்டர் அப்ரூவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அண்ட் செகண்ட் வந்து ஓனர்ஷிப், இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் த ரெக்யர்மெண்ட் இஸ் தேட் தேர் மெயின் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஹேஸ் டு பி இன் இந்தியா, அண்ட் த சேர்மேன் அண்ட் அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த டைரக்டர்ஸ் டு பி அன் இந்தியன், இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஒன் ஒன்லி, பி டூ ஒன்லி, சி போத், டி நெய்தர். ஸோ ஆன்சர் இட் ஃபாஸ்ட். The second question, with reference to bad banks, which of the following is correct? First statement, the IBA, Indian Bank Association, have refloated an old idea of creating a bad bank. So, economic survey 2017-11, the recommendation of being solapadudu, suggested PRA, Public Sector Asset Rehabilitation Agency, or PRA, PARA, sorry, yeah. And second one, the US, as a part of Emergency Economic Stabilization Act 2008, a bad bank was suggested to address the subprime mortgage crisis.
இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி, ஆப்ஷன் பி டூ ஒன்லி, ஆப்ஷன் சி போத், ஆப்ஷன் டி நெய்தர். சரி, ஆன்சர் இட் ஃபர்ஸ்ட். Third question, with reference to the payments infrastructure development fund, first option, first statement, it has a corpus of 500 crore in which RBI has made total contribution of the total amount, that is 500 crore. And second, payment infrastructure development fund has been created to encourage deployment of point of sale infrastructure, both physical and digital, in tier 3 to tier 6 centers and northeastern states. Options are A1 only, B2 only, C both, D neither. It's an easy question, you can answer it first. Fourth question, consider the following statements regarding SAGR, Security Growth for All. Yeah. So statement one, SAGR India seeks to deepen economic and security cooperation with its maritime neighborhoods and assist in building their maritime security capabilities. Second statement, the key relevance of SAGR is India as a net security provider. So options are A1 only, B2 only, C both, D neither. Then fifth question, Tropic of Cancer passes through which of the following countries in the Southeast Asia? Very important, Southeast Asia. First Myanmar, second Cambodia, Vietnam, Thailand. From that, from this you have to select these options: A1 only, B1, 3 and 4 only, C3 and 4 only, B2 and 4 only. So A option 1 only, B1, 3 and 4 only, C3 and 4 only, D2 and 4 only. Do it first. The sixth question, Hama region, which was recently seen in news for chemical attacks, is located in which place, which country? A. Lebanon, B. Italy, C. Qatar, D. Syria. Very easy question. Shall I move? Seventh question, the headquarters of Organization for Prohibition of Chemical Weapons, OPCW, is located in headquarters in the country A. Geneva, B. Switzerland, C. Netherlands, D. Abu Dhabi. I will repeat the options: A. Geneva, B. Switzerland, then C. Netherlands, D. Abu Dhabi. Eighth question, Operation Sanjeevani was launched by India to provide assistance in the fight against COVID-19 to which of the following countries? So A. Maldives, B. Australia, C. USA, D. UAE. A. Maldives, B. Australia, C. USA, D. UAE. So ninth question, Boko Haram, it's a militant group which is often in news, active in which part of the world? In the country active Arakan. So A. Iraq, B. Yemen, C. Saudi, D. Nigeria. A. Iraq, B. Yemen, C. Saudi, D. Nigeria. So 10th question, the strait which connects Red Sea and Gulf of Aden. So in the arrow mark,
இந்த பிளேஸோட நேம் என்னது, இந்த ஸ்ட்ரைட்ஸோட நேம் என்னது? ஏ ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரைட் ஃபார்மஸ், பி பாபேல் மந்தி, சி சுவெஸ் கனால், டி ஏதன் கனால். ஏ ஸ்ட்ரைட் ஃபார்மஸ், பி பாபேல் மந்தி, சி சுவெஸ் கனால், டி ஏதன். So that's all about today's MCQ students. I hope you people answered. Your answers will be evaluated by our staffs. Thanks a lot for joining with us.